இந்த இப்படி மேடையில் பேசுகிறோம் இல்லையா, இப்படி பேசக்கூடிய நபரே நான் அல்ல. அப்படி பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் உண்மையில் நான் என்ன சொல்லணுன்னா, என்னுடைய ஒரிஜினல் என்னென்னா சைட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை பார்த்து பேசக்கூடிய தகுதி எனக்கு அறவே கிடையாது. அப்படி மீறி தூக்கி ஸ்டேஜில் நான் வந்து இந்த வாழ்வுகளோட அமைப்பில் இருந்தாலும் அங்கே சும்மா இருக்க மாட்டாங்க. நீ சினம் தவிர்த்தல பேசு அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று தூக்கி மேலே ஏற்றி விட்ருவாங்க, பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. நம்ம என்ன பண்ணுறது, போனோடனே கப்புன்னு கண்ண முடிகிறது. அதுக்கு மனப்பாடம் பண்ணி உள்ளே வச்சுருப்போம், எதையோ ஒன்று பேசணும்னு கடை 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 கடன்னு வாந்தி எடுக்காத குறையாக கொப்புன்னு கொட்டிட்டு கும்பிட்டு கீழே வந்துடுறது. டேய், அவன் கேட்டானா கேட்கலையா, இல்லை பார்த்தானா பார்க்கலையா, எதுவுமே தெரியாது. என்னது கொட்டி முடிச்சுட்டு வாந்தி எடுத்துட்டு வந்துட்டேன், இவ்வளோதான். இப்படி தான் நண்பர்களே நான் பேசுவேன். ஒருத்தர் இப்படி நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய தகுதி சுத்தமாக கிடையாது. கீழெல்லாம் ரெண்டு பேர் கூட அப்படியே களம் கட்டுறது, ஸ்டேஜ்னு ஏற்றினாங்கன்னா என்ன ஆகிடும், கை கட 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 கடன்னு உதறி வேர்த்து போயிடும், ஸ்வெட்டிங் ஆகிடும். இதில் சொல்லுவாங்களே அழுதா கூட கண்ணில் வேர்த்துருச்சின்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அது குறை தான். தொண்டெல்லாம் கழுவி பிடிச்சிக்கிட்டு அப்படியே பதட்டம் படபடப்பு உருட்டம், இதில் வேக்கிறது தெரியக்கூடாதுன்னு பேண்டுக்குள்ளே கை விட்டு அப்படி உள்ளே வச்சுக்கிறது. இதுதான் ஒரிஜினல் ஸ்டேட். ஐயாட்ட வந்தேன், ஒன் வேட் ஆன்சர் தானே, இந்த உதறல் பதட்டம் படபடப்பு இதெல்லாம் என்னங்க அப்படின்னாரு. என்ன அன்கான்சியஸா கான்சியஸா, அதில் நமக்கு எதாவது வேலை இருக்கா? வேலை நமக்கு எங்கே வேலை இருக்கு? கான்சியஸ் இதில் எது பேசுறது? எக்ஸாக்ட்லி கரெக்ட். நான் எதை பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியுது, ஆனால் அதை பேச விடாமல் தடுக்கிறது எது? என்னுடைய தாட்ஸும் எமோஷனும். நான் அதுக்கு முக்கிய என்னென்னா, இவன் என்ன நம்மளை பற்றி நினைப்பான், இவன் நான் சரியாக பேசுகிறனான்னு எனக்குள்ளேயே ஒரு போராட்டம், அதாவது நான் சரியாக டெலிவரி பண்ணுறேன்னா அப்படின்னு ஒரு, இப்படிலாம் பேசுகிறேன்னு நம்மளை பற்றி அவன் என்ன நினைப்பான், இப்படி ஓராயிரம் அவன் நினைப்பான், இவன் நினைப்பான், நான் நினைப்பேன், எனக்குள்ளே நினச்சி இப்படியே போனது தான் பெருங்காலம். எவன் எப்படி நினச்சா நமக்கு என்ன, சொல்ல வந்ததை சொல்லி முடியேன், சொல்லாமல் சொல்லக்கூடாதா? அப்போ என்னாச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு இந்த கை உதறு உதறுன்னு உதறனாலும் அதில் நமக்கு வேலை இல்லை. இங்கே நடுங்கி குறுகுறுன்னு படபடப்போனாலும் அதில் நமக்கு வேலை இல்லை. பேசுகிறத பேசு, நடுங்கி நடுங்கி பேசினாலும் பரவாயில்ல, உதறி உதறி பேசினாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டிய கருத்து சொல்லு. இதே மாதிரி எப்படி காரில் ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அது ஆஃப் ஆகிடுதோ, சேம் டிட்டோ. பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல பதட்டமும் படபடப்பாக இருந்தது, என்னாவது குறையுது. எந்த கருத்தை பேச வேணும்னு வரமோ அந்த கருத்து பர்ஃபெக்ஷனாக வெளியே வருது. புரியுதுங்களா? ஒரு இதுக்கு ரெஸ்பான்ஸை ஃபோக்கஸ்லேருந்து என்ன பண்ணிட்டோம், டீஃபோக்கஸ் பண்ணிட்டோம். அதாவது தாட்டுக்கு டீஃபோக்கஸ், ஆக்ஷனுக்கு ஃபோக்கஸ், அவ்வளோதான். அப்போ இந்தாண்ட ஸ்பீச் பிரமாதமாக வருது. அப்புறம் தான் இப்போ என்னென்னா, நாம் சொல்கிறது அங்கே கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, ரிசீவ் ஆகுதா ஆகலையான்னு பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி என்ன ஆகிட்டோம், ஃபைன் டியூன் ஆகிட்டோம். பார்த்தாவே தெரிஞ்சிடும், லைட் எரியுது, லைட்டு எரியவே இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். லைட் எரிஞ்சதுன்னா நம்ம என்ன அர்த்தம், நம்ம ஒழுங்காக பேசியிருக்கிறதாக அர்த்தம்னு நான் நினச்சிக்கிறேன். அங்கே ஒரு சிரிப்பு மலருது அப்படின்னாவே என்ன இருக்க முடியும், புரியாமல் சிரிக்கவே முடியாதுல்ல. ஸோ அப்போ வி ஆர் டூயிங் ஒன் ரைட் ஜாப் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது தான் சொல்கிறேன், ஒரு களிமண் அழகிய சிற்பமாக மாறிய என்னை நான் பெருமைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை, புரோஜனமே இல்லைன்னு நினச்ச நம்மனால் இன்றைக்கி வந்து ஒரு 10-12 வருஷம் ஆகுதான் மேகசின் வந்து, எவ்வளோ நல்லாவது 12 வருடமாக கேள்வி பதில் எழுதிக்கிட்டு இருக்கேன். தமிழே தகிடத்தான், நாம் வந்து 12 வருஷமாக கேள்வி பதில் எழுதுறோம். இப்போ இதெல்லாம் என்னுடைய ஓன் ரைட்டப்ஸ் புரிஞ்சிக்கிட்டது, நான் ஐயாவதில் புரிஞ்சிக்கிட்டேன். ரைட்டப்ஸ் சேர்றது நம்மளுக்கு. நாளைக்கு பேட் ஹேபிட்டை பற்றி ஒரு டாக் ஒன்று பேச போகிறேன். வெரி வெரி நண்பர்களே, தயவு செஞ்சு கொஞ்சம் மேம்பட்ட மனநிலையிலேருந்து நீங்கள் அதை கேட்கணும். புரிஞ்சிக்கிட்டே அது புரிதல் மூலியமாக அதுலேயும் நம்ம ஒரு பெரிய ரிலீஃப்னஸ் ஆகலாம். ஏன்னா இதெல்லாம் கோர் சமாச்சாரம், இதெல்லாம் எங்கேயுமே பேச மாட்டாங்க. பேசி நாம் என்ன ஆக்கிக்கணும், விடுபட்டு விடுதலை ஆகிடணும். புரியுதா? இங்கேருந்து நீங்கள் போகும்போது எப்படி போகணும்,
ராஜ நடை போட்டு ஜம்முன்னு நடந்து போகணும். போகலாமா? ஒரு 5 நிமிஷம் கூடுதலாக எடுத்துட்டேன், ஓகேவா? நமக்கு இப்போ இந்த ஐடியா வந்த பிறகு எது பிற 10 பேர் இருந்தாலும் சரி, 10,000 பேர் இருந்தாலும் சரி, 10 கோடி பேர் இருந்தாலும் சரி, இங்கே ஒன்றும் ஆகிறது இல்லை. எவ்வளோ பேருக்கு என்ன சொல்லணுங்கிறது தான் கவனம் இருக்கோ தவிர, இங்கே எது வந்தாலும் அதை பற்றி டோன்ட் கேர் அப்படின்னு வந்துடுச்சு, ஓகேவா? இதுதான் அகம்புறம் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுது. மனசுக்குள்ளே நமக்கு வேலை, வெளியில் வேலைங்கிறது இதுதான் சொல்கிறோம், புரிஞ்சுதா? அநேகமாக உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாம் நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். தாட் அண்ட் திங்கிங் புக்கை தயவு செஞ்சு இன்றைக்கி படிச்சிங்கன்னா இவ்வளோ நாள் புரிஞ்சதை விட இன்றைக்கி எப்படி புரியும், வேறு மாதிரி புரியும், ஓகே?